வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மகாநதி ஆற்றில் 1280 ஆக்கிரமிப்பு வீடுகள் கோர்ட் உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து 47 கோடி ரூபாய் மதிப்பில் மகாநதி புனரமைப்பு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நீர்வள அமைச்சர் துரைமுருகன் அடிக்கல் நாட்டி பேசினார். குடியாத்தம் நகரத்தில் கங்கையம்மன் கோயில் அருகில் கவுண்டியா மகாநதி குறுக்கே நீர்வழி போக்கிக்கொள்ளக்கூடிய தரைப்பாலம் அமைத்தல், குடியாத்த நகரத்தில் கவுண்டியா மகாநதி இடது கரை நடைபாதை அமைக்கும் பணி, இந்த பணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாயில் என்னுடைய தொகுதி நானே பணம் ஒதுக்கலாம், அதை ஒதுக்கி தந்திருக்கிறேன். வேலைகள் நடக்கிறது. இந்த வேலையை ஆரம்பிக்கும் முன்னால் நாங்கள் யாருடைய வீட்டையும் போய் இருக்கவில்லை. எங்க இடம் எங்க ஆறு எங்கள் பிடபிள்யூக்கு சொந்தமானத்தில் கட்டியவர்களை மட்டும் வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களை கூட வெளியனுப்பவில்லை. வேறு இடம் கொடுக்கிறோம், வீடு கட்டி கொடுக்கிறோம். எனவே தயவு செய்து யாரும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் 2-3 இடங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது, அதையும் சுத்தப்படுத்தி விடுவோம். எனவே இது நிலைமைகள் எனக்காக அல்ல, பொதுத்துறை நான் நிறுத்தி எல்லாம் பார்த்தேன். இதை மாற்றி அமைக்கலாமான்னு கூட பார்த்தேன். அது இல்லை கலெக்டரிடம். ஆகையினால இதில் சாலைகள் அமைந்து மாலை நேரத்தில் ரோடு போட்டு அந்த ரோட்ல லைட் மேலே போட்டு அது தாறு போட்டு விட்டீங்கன்னா இங்கே நடைபாதையை போவாங்க, சைக்கிள் போகிறவங்க போவாங்க. எனவே ஆற்றை கிளீனாக சுத்தப்படுத்தி, நான் 10 வயசில் பார்த்த ஆறு அப்படிதான் இருக்கணும், அதை ஆட்டி அமைக்கணும். நம்ம எல்லாம் இல்லாத ஒரு சாந்தத்தில் முடியாத ஆற்றுலாம் உட்காருவாங்க, கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்றும் ஆற்றுக்கு போய் வந்தாலே அழுக்கடிஞ்சு வந்துடுவான். அதெல்லாம் மாற்றி அமைச்சிடுவேன். இடைகள் எது குறிச்சிட்டாலும் எடுத்துடுவோம். அது சிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவன் கோயிலாக இருந்தாலும் சரி, அதுக்கு மாற்றம் தரப்பட்டு வெற்றி எடுக்கப்படும் என்பதை பணிவன்போடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.